வணக்கம். நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன். இன்றைய தொழிலாளர்கள் தினம் மே 1 நம்ம மறக்க முடியாது. தொழிலாளர்களுக்காக பாடுபட்ட தலைவர்கள் எல்லாம் இந்த நேரத்துல நான் வந்து நினைவு கூறுகிறேன். எங்க குடும்பத்துல வந்து என்னுடைய மாமனார் SCC அந்தோணி பிள்ளை அவர்கள் தொழிலாளர்களுக்காகவே தன்னை மாய்த்து கொண்டு, தொழிலாளர்களுக்காக உழைத்து, தொழிலாளர் நலனுக்காகவே அவர் எப்போதும் இருந்தார். தொழிலாளர்களுக்காகவே அவர் காலம் ஃபுல்லா வாழ்ந்து தன்னுடைய இறுதி மூச்சுகளும் தன் தொழிலாளர்களுக்காகவே வாழ்ந்தவர் SCC அந்தோணி பிள்ளை அவர்கள். இந்த மாமேதையை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சுக்காம இருக்காங்க, நிறைய பேர் வந்து தெரியணும். நான் அவர்களுக்குன்னு ஒரு புத்தகத்தை ஒண்ணு வெளியிட்டு இருக்கிறோம், அஞ்சா நெஞ்சன் அந்தோணி பிள்ளை அவர்கள். இந்த புத்தகத்தை நாங்க இலவசமா கொடுக்கறோம். என்னுடைய போன் நம்பர் நான் கொடுக்கறேன். அந்த புத்தகத்தை வந்து அனைத்து பேருமே, அதாவது 234 தொழிலாளர்களுக்கு வந்து அவர் தலைவராக இருந்தார். ஒரு தமிழே தெரியாத ஒரு தலைவன் தமிழ்நாட்டுல வந்து ஒரு தொழிற்சங்க தலைவனாக இருந்து வெற்றிகரமாக அவர் வந்து இன்று அவர் தொழிற்சங்கத்தை நடத்தி எல்லாருடைய தொழிலாளர்கள் மனதில் இன்றும் தெய்வமாக திகழ்ந்து கொண்டு இருக்கிறார் மாமேதை SCC அந்தோணி பிள்ளை அவர்கள். இந்த தொழிலாளர் தின நேரத்துல இந்த மே 1 அவரை நான் நினைவு கூறுகிறோம். அவருக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்துகிறோம். அவருக்கு சீக்கிரமாக ஒரு சிலை வைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு கூட எங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. சீக்கிரமாக ஒரு பெரிய சிலையை வந்து அதோ ஹார்பர் பக்கத்திலேயோ இல்லை வந்து சென்னையிலேயோ அவர் தொழிலாளர்களின் தலைவர், அப்படி தொழிலாளர்களின் தலைவன் என்று சொல்லி அந்த சிலையை வைக்கணும். அதுக்காக எல்லோருமே வந்து கை எங்களுக்காக ஆதரவு கொடுங்க. நாங்கள் எல்லோரும் வந்து நிறைய பேர்கிட்ட நாங்கள் கையெழுத்து வேட்டை வந்து எடுத்துட்டு இருக்கேன். அதை நீங்கள் கையெழுத்துட்டு நாங்கள் இந்த ஒரு சிலையை வைப்பதற்காக எனக்கு வந்து நீங்கள் வந்து கூட இருந்து ஆதரவு கொடுக்க. அதே போல இந்த தொழிலாளர் தினத்தை வந்து தொழிலாளர்கள் குழந்தை தொழிலாளர்களை ஒழிக்க வேண்டும் என்று நாங்கள் பாடுபடுறோம். அதே போல பெண் தொழிலாளர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த பெண் தொழிலாளர்களுக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு ஒரு பெண் தொழிலாளர்களை அவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். இந்த மாதிரி தமிழக அரசு வந்து இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கலாம்னு இருக்கோம். பெண் தொழிலாளர்களுக்கு நாங்கள் வந்து ஏதாவது கவர்மெண்ட் வந்து டெஃபினட்டாக செய்யணும். எல்லா பெண்களுமே இன்னைக்கு தொழில் செய்கிறாங்க. ஏதோ ஒரு தொழில், பூ கட்டது ஒரு தொழில், வீட்டு வேலை செய்வது தொழில், இந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஒரு தொழிலாளர்களும் அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கவர்மெண்ட்ல வந்து நாங்கள் வந்து அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்று தொழிலாளர் நலத்துறை அமைச்சரை வந்து நாங்கள் நாடலான் இருக்கோம். தொழிலாளர்களுக்காக பல நன்மைகளை செய்ய வேண்டும் என்று நான் வந்து SCC அந்தோணி பிள்ளை அவர்களின் வழியில நானும் வந்து அவர்களாக நிறைய வந்து பணியாற்ற விரும்புகிறேன். என் தொழிலாளர்கள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அவர்களை தான் இன்னைக்கு நாமளை வழி நடத்தி சொல்றோம். முதலாளிகள் வந்து எப்படி முதலாளிகள் ஆக முடியும்? முதலாளிகளுக்கு முதலாளி வந்து தொழிலாளி தான். ஒரு முதலாளி ஆகுவது அந்த அந்த முதலாளியாக தான், அந்த தொழிலாளியாக தான் நீங்க வந்து முதலாளி ஆகிறீங்க. அதனால ஒவ்வொரு முதலாளியின் மனசிலும் இந்த தொழிலாளர்கள் மனதை நினைவு கூற வேண்டும். உங்கள் வீட்டில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு நல்லது செய்யுங்க. நாளைக்கு வந்து அவங்களுக்கு என்ன உங்களால் முடிந்ததோ அந்த தொழிலாளர்களுக்குன்னு நீங்க பார்த்து அவர்களுக்குன்னு செய்யுங்க. இந்த தொழிலாளர் தினத்தை அனைவரும் கொண்டாடுவோம். வாழ்க மே தினம்.